மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அக்ஷயாவோட வாழ்க்கையும் சூர்யாவோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இனியா பார்த்து பார்த்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அக்ஷயாவோட கல்யாணம் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் நடக்குது. இன்னொரு பக்கம் இனியாவும் அக்ஷயாவும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அமுதவழி காத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோவில் என்னாச்சுன்னா, இனியா கிட்ட அக்ஷயா யாருக்கும் தெரியாமல் தன்னோட பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்பிதான் என்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சேன், ஆனால் இப்போ எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறத அரைகுறையா அமுதவள்ளி கேட்டுடுறாங்க. இதுநாள் வரைக்கும் இனியா மேலேயும் அக்ஷயா மேலேயும் சந்தேகத்தோடு இருந்த அமுதவள்ளிக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுது, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க அப்படின்னு. உடனே வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த உண்மைகளை சொல்றாங்க. விக்ரம் இதெல்லாம் கேட்டுட்டு அத்தை சொல்றது உண்மையா அப்படின்னு இனியாவை பார்த்து கேட்குறாரு. ஆஹா, யாருக்கு உண்மைகள் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவருக்கே உண்மை தெரிய வருதே அப்படின்னு இனியா ரொம்பவே பதறி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, முழு உண்மைகளும் இனியா சொல்லிட்டாங்களா, இல்லை அமுதவள்ளி அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டதுனால இனியா அதை வச்சு சமாளிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனையா? உண்மையா இல்லையா? YouTube channel, like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.